ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பாரதி கண்ணம்மா சீரியலோட ப்ரோமோ தான் பார்க்க போறோம். கண்ணம்மா பாரதி வீட்டுக்கு லக்ஷ்மியை தேடி வந்திருக்காங்க. அந்த சமயத்துல கீழே எல்லாருமே வந்து பாரதியோட அம்மா அப்பா எல்லாரும் கீழே இருக்காங்க. அப்ப லக்ஷ்மி மேல ரூம்ல இருந்து இறங்கி நடந்து வரா. பாரதிக்கு உண்மை தெரிஞ்சதுனால எல்லாரும் என்ன ரியாக்ட் பண்றாங்கன்றத பாத்துட்டு ரொம்பவே டென்ஷனா இருக்கிற சமயத்துல லக்ஷ்மி வந்துட்டு அம்மான்னு கூப்பிடறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும் போது கண்ணம்மா என்ன பண்றாங்க, தலைய அசைக்கிறாங்க. அப்போ அம்மான்னு கூப்பிடாத அப்படின்ற மாதிரி தலைய அசைக்கும் போது அதை புரிஞ்சுக்கிட்ட லக்ஷ்மி என்ன பண்றாங்க, சமையலம்மா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி ஓடி வந்து கண்ணம்மாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கண்ணம்மா கேக்குறாங்க, எப்படிமா இருக்க, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா சமையலம்மா, எனக்கு ஃபுட் பாய்சன் சொன்னாங்க, டாக்டர் அங்கிள் தான் என்ன காப்பாத்தினாங்க அப்படின்னு சொல்லி லக்ஷ்மி வந்து கண்ணம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கா. சரிவா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மியும் கண்ணம்மாவும் கிளம்புறதுக்கு ஸ்டார்ட் பண்றப்போ பாரதி லக்ஷ்மியை பிடிச்சி இழுத்து தன்னோட பக்கம் இழுத்துக்கிறாரு. வழக்கம் போல பாரதியோட ரியாக்ஷனை கொடுத்துட்டே இருக்காரு. ஒரு மாதிரி எல்லாரும் பாருங்க கோவமா முறைக்கிறாரு. உடனே பாரதி என்ன சொல்றாரு, உனக்கு என்ன உடம்பு ஃபுல்லா சரியாகல, நீ என் கூடவே இருந்தாதான் உனக்கு நான் மருந்து மத்தெல்லாம் வாங்கி கொடுத்து உன்னை நான் பத்திரமா பாத்துக்க முடியும் அப்படின்னு பாரதி சொல்றாப்புல. கண்ணம்மா என்ன சொல்றாங்கன்னா, லக்ஷ்மியோட அம்மா வந்து லக்ஷ்மி என்ன நம்பி விட்டுட்டு போயிருக்காங்க, அவங்க அம்மா திரும்ப வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்ல முடியும், என்கிட்ட அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி கண்ணம்மா கேக்குறாங்க. ஒரு டாக்டர் இருக்காரு, அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவரை பாத்துக்கிட்டு வச்சிருக்காரு, நான் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கண்ணம்மா கேக்குறாங்க. ஏன் எல்லாரும் அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, யாருமே ஒரு வார்த்தை பேச மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கண்ணம்மா கோபமா கேக்குறாங்க. எல்லா உண்மையும் தெரிஞ்ச பாரதி என்ன சொல்றாரு, வேணும்ட்டே எல்லாரையும் ஹர்ட் பண்ற மாதிரி, லக்ஷ்மி உணவு இந்த வீட்டுக்கு புதுசு கிடையாது, அவ இந்த வீட்டுக்கு ரொம்ப பரிட்சயமானவதான், அதே மாதிரி அவங்க அம்மா உடம்பு சரியில்லாதப்போ நான் அந்த மாத்திரை எல்லாம் கொடுத்து நான் தான் ஹெல்ப் பண்ணிருக்கேன், அதனால அவ இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு பாரதி சொல்றாரு. லக்ஷ்மிக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறதே நான் தான் அப்படின்னு சொல்லி கோபமா சொல்றாரு. அதுக்கப்புறம் லக்ஷ்மியோட அம்மா அப்பா வந்தாங்கன்னா லக்ஷ்மி என் கூட தான் இருக்கா அப்படின்னு அவங்க அம்மா அப்பாக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்க அம்மா அப்பா ஒன்றும் கோவப்பட மாட்டாங்க, அவன் என் கூட இருக்கா சேஃபா தான் இருக்கான்னு சொல்லி தான் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி பாரதி கத்திக்கிட்டே இருக்காரு. இதோட இந்த ப்ரோமோ முடியுது, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன்.